கர்ச்சிப் குடுங்க சார். இது நந்தினியோடதரா என் டார்லிங். இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அவ மட்டும் இல்ல, அவ யூஸ் பண்ற எல்லா பொருளும் எனக்கு தாண்டா சொந்தம். இந்த கர்ச்சிப் உட்பட நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க சார். கர்ச்சிப் கொடுங்க சார். மழை வராம இருந்திருந்தா உங்களுக்கு பொறுமையா பதில் சொல்லுவேன். மழை வேற போயிருது, கிளம்பலாம். அந்த கர்ச்சிப் கொடுங்க சார். குடுக்கலனா என்னடா செய்வ? புடுங்கி சார், உங்களை பார்த்தா எனக்கு செம்மையா சிரிப்பு வருது. அப்ப எனக்கு மட்டும் ஏன்டா கோபம் வருது?
ஏன்டா இவ்வளவு லேட் என்னாச்சு மம்மி அந்த பொண்ண மறுபடியும் பார்த்தேன் பார்த்தது ஓடுனேன் ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டா டேய் செவப்பு சேலை கட்டினவெல்லாம் ஏன் பொண்டாட்டின்னு சொன்னானா உன்ன மாதிரி ஒருத்த வா போலாம் என்ன சபி அம்மா அது போடுதாமா எந்த பொண்ணு ஏய் போடுடா நீ எங்கடா போற யோ யார் யாரு கார் ஏரியா எட மறுபடியும் டேய் ஒரு நிமிஷம் உள்ள வந்து போடா டேய் டேய் அபி அபி அப்பா 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 என்னடி ஊம்பூரு வர வழியெல்லாம் மழை உன் பையன் ஏன் அப்படியே கிளம்பிட்டா அவன் எப்பவும் அப்படிதான் வந்துருவான் ஆமா என்ன பூசணிக்க மாதிரி ஐடியா பட் என்ன பொடலங்க மாதிரியா இருக்க ஷாப்பிங் பண்ணிட்டு வா நான் கார்ல வெயிட் பண்றேன் ஓகே ஓகே ஓ எஸ்கியூஸ் மீ கேட்பரி சாக்லேட் இருக்கா இருக்குமா ஹவ் மச் 25 ரூபாயா உங்களுக்கு கேட்பரிஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இல்ல மம்மிக்கு தான் ஏங்க பாக்க சூப்பரா இருக்கீங்க அந்த காதுதோடு ஏங்க அப்படி இருக்கு பேட் டேஸ்ட்ங்க உங்களுக்கு ஏ மிஸ்டர் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் ஓகே ஏங்க உங்க கிட்ட கருப்பாகிற ஆயில் ஏதாவது இருந்தா கொடுங்க அத பூசிக்கிட்டாலாவது என்ன அடையலம் தெரியதான் பாப்போம் நான்சென்ஸ் ஹலோ 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 என்னங்க எஃப்எம்ல உங்களை பத்தி ஒருத்தர் விசாரிச்சாரு ஞாபகம் இல்லையா அவனோட பேரு ஆபிராம் அது நான் தான் சாக்கடையில் விழுந்த என்னை வெளியே எடுத்தாங்களே ஒரு பொண்ணு பேரு நந்தினி அது நீங்க தான் ஆபிராம் நந்தினி பேர் பொருத்தம் நல்லா இருக்குல்ல Who the hell are you? Me? உங்களை பார்த்த ஸ்வீட் ஷாக்ல நேரா போய் ட்ரைனேஜ்ல விழுந்த அந்த 6 ஃபீட் 2 இன்ச் ஆள் நான் தான் நம்ப முடியலையா இப்போ நம்புறீங்களா டான் டாராவ் Oh my god FM song ஓ ஃபேஸ் ஃபுல் ஆஃப் ஆயில் நீ தானே அது அப்பாடா இப்போ வந்து கண்டுபிடிச்சிங்களே என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் புரியதா என்னதான் வேண்டாம் நினைச்சாலும் நாம மறுபடியும் சந்திக்கணும்னா நம்ம ரெண்டு பேருக்கு ஏதோ நடக்க போகுது அது மேரேஜ்ங்கிறது என் டவுட் வாட் எஸ் டியர் பி ஃபாஸ்ட் என்ன லவ் பண்ண நீ கொஞ்சம் கூட லேட் பண்ணாத இந்த கொற்ற மழை தான் நம்ம லவ்வுக்கு கண் கண்ட சாட்சி ஹலோ என்ன ஊரே பேசிட்டு இருக்க எந்த ஊர் நீ ஊர் சென்னை என் அப்பா பேரு பாபுராம் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு நான் ஒரே பையன் எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க காதலுக்காக உயிரை விடவும் தயாரா இருக்கேன் இது என் பயோடேட்டா லிசன் நான் யார வேண்டா உன் பயோடேட்டாவ சொல்ல வேண்டாம் நீ ரொம்ப அழகா இருக்க உனக்கு ஷாப்பிங் பண்றதுல பைத்தியம் அதிகம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பரவால அப்புறம் ஏதாவது நல்ல ஹாஸ்பிடல்ல பார்த்து பிரைன் ஸ்கேன் பண்ணி பாரு ஸ்கேனிங்ல ஓ போட்டோ வந்தா ஏய் ஓவரா பேசினா ஓதப்படுவே காட் இட் ஹலோ தப்பிச்சு போறோம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படாத இன்னொரு தடவை நீ என் கண்ணல சிக்கின உன் கழுத்துல தாலி கட்டிடுவேன் வாட் ஆமாமா
கங்கா குந்தூரல்கள் தண்ணீர் விதையா ஆகாச கங்கா துளி துளி கடலா ஒளி உந்தன் மூயிரா குளிர் உந்தன் குணமா நிலம் பனி கூடமா நீ விழும் திசைகளிலெல்லாம் நிலமாகிறே ஆகாச கங்கா தண்ணீர் விதையா ஆகாச கங்கா நல்லா கட்டியா ஒழுங்கா கட்டு அப்படிதான் என்னையா வேலை பாக்குறீங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது நல்லா இழுத்து கட்டியா அப்படிதான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அந்த தாம்பு கயிறை கொஞ்சம் இழுக்கிறியா ஏயா நான் தாலி கட்டுற மூட்ல இருக்கேன் நீ என்னடா தாம்பு கயிறை இழுக்க சொல்ற சீக்கிரம் வாங்க தம்பி தம்பி பாத்து எழுந்திருக்கலாம்ல ஏ தம்பி ஒண்ணு ஆகல உங்களுக்கு ஒண்ணு இல்ல எழுந்திருப்பா என்ன என் பையன் பாரதி செல்ல புத்திரன் அபிராம் அபி தெரியும் ஏ அபி உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல உங்க அப்பா அம்மா கூட டெல்லியில இருந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தியே சின்ன வயசுல உன குளிப்பாட்டும் போது அங்க இருந்து சொம்ப எடுத்து என் மண்டையை உடைச்சிட்டியே அது ஞாபகம் இருக்கா அப்ப மட்டும் இல்ல இப்பவும் குறும்பு பண்ணிட்டு தான் இருக்கான் இல்ல எனக்கு இன்னொன்னு கூட ஞாபகத்துக்கு வருது அவசரத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாம ஜட்டிலேயே நம்பர் டூ பேச்சுவாக்கில் சொல்ல மறந்துட்டேன் அபி மை டாட்டர் நந்தினி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ பரவாயில்லைங்க பார்த்தது நீங்க தானே நோ ப்ராப்ளம் காஃபி எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க கல்யாணத்தை பத்தி பேசுவோம் இது பாரு உங்க வாட்ச் எடுத்துக்கிட்டு என்னோட வாட்ச கொடுங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா உங்க வாட்ச கொடுக்கற ஐடியாவே இல்ல எனக்கு அது காதல் பரிசு மாதிரி சோ என் வாட்ச தர மாட்டீங்க தர மாட்டேன் சொல்லிட்டல நான் லவ் லவ்னு போலம்பறதுனால உங்க மனசு மெல்ட் ஆகி வந்தீங்கன்னு நினைச்சேன் இந்த வாட்ச் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் கஷ்டம்டா இந்த பொண்ணுகளை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம் இது ரொம்ப அநியாயங்க என்ன லவ்வும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒழுங்கா பேண்ட் போடவும் விட மாட்டேங்கிறீங்க மெயின் லாக் பண்ணியாச்சு இப்ப சொல்லுங்க என்ன விஷயம் மார்னிங் இது சொன்னீங்களே என்னது மார்னிங்கா
என்ன சொன்னே மறுபடியும் என்ன பார்த்தா தாலி கட்டிடுவேன் சொன்னீங்க உட்காருங்க பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் முடிவு பண்றதெல்லாம் நான் இல்ல எங்க அப்பா அவருக்கு ஓகேனா எனக்கு ஓகே யூ மீன் என்னோட மாமாவா எங்க இருக்காரு கீழ கீழ யாரையும் காணுமே இப்ப வந்துகிட்டு இருக்காரு ஒன் செகண்ட்ல பேசிட்டு வர வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் All useless fellows, worthless fellows, idiots, rascals, stupids. कौन चंद्र से करना इन्नंडा नर्चिका? किन्हें नर्चिका? इधर तो उंगल का last warning. आरामणि नरतला तंडी मेले गैरोना मोटा सरीले ना repair पड़े. मारा बंदा कोड़ा बर्चिका. मुल्लू गुतना सरपो पटेगा. नोंटी चाकु सुनना shoot पड़े डबल चाकर. Rascals. किन्हें? ஐஸ் போர்லானே டேவல் கெட் அவுட் கெட் அவுட் எஸ் நா வெரி ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் இல்லாதவங்கள வேலை வெட்டி இல்லாம சுத்துறவங்கள என் கிட்ட கூட நெருங்க விட மாட்டேன் நானும் உங்களை மாதிரி தான் அங்கிள் எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம் ஜனாதிபதி எனக்கு பரம்வீர் சக்ரா கொடுக்கறப்போ அவர் ஷர்ட் பட்டன் அறுந்துடுச்சு சார் பட்டன் அறுந்துடுச்சுன்னு சொன்னேன் பாமா அவர் பட்டனை போட்டுக்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் எனக்கு பரம்வீர் சக்ராவே கொடுத்தாரு அதுக்கு பேப்பர் காரங்கெல்லாம் சந்திரசேகருக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சுன்னு என்னனவோ எழுதுனாங்க. நான் அத கேர் பண்ணலன் வெச்சுக்க. கைய எட்டு பண்ணாத. சாரி அங்கிள். விஸ்கி? ஆஹா. அப்போ பீர் குடிக்கறியா? இல்ல அங்கிள். நீங்க பெரியவங்க. நீங்களே என்ன குடிக்க சொன்னா எப்படி? நான் ரொம்ப நல்லவ அங்கிள். குடிக்கவே மாட்டேன். அப்படியா? I like such people. So you like me அங்கிள்? Why not? உண்மையா அங்கிள் you are great. உங்க கிட்ட உண்மையே சொல்லிடுறேன். அங்கிள் உங்க பொண்ண பார்த்த உடனே நான் காதல்ல விழுந்துட்டேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை பண்றேன். நீங்க தான் எங்களை சேர்த்து வைக்கணும். It's not a problem. என்ன இவரு எல்லாத்துக்கும் ஓகேன்றாரு. ஒருவேளை மப்பு அதிகமாயிடுச்சோ? அங்கிள் Hi dad. நந்து. Hi. ஏ இத மறக்கறீங்க? I'm sorry. நீ சொன்னத நான் கேக்கலங்கிறது உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். என்ன நடந்துச்சுனா நான் ரிட்டையர் ஆன முதல் நாள் பக்கத்துல ஒரு பாம் வெடிச்சது. அப்பத்துல இருந்து ரெண்டு காதும் க்ளோஸ். அதனால தான் இந்த ஹியரிங் எட வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படினா நான் மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லணுமா அங்கிள்? Yes. Tell me. Hi ladies. Yenna rendu old ladies sendu palaya kadhai pesitirukingla? Aama. Enenga? Ivana yaarna theriyada? Nama Uma voda payenga. What? Uma voda payana? My god. Adukulla ivlo periya venaita? Enga amma enakku complaint kudukranga uncle. Hey young man. You have a fabulous mother. You know? Enga rendu perukku kalyanam unga amma da panni vechanga. Ippa en ponnu kalyanathukku oru vaaram munnadiye vandutanga. கல்யாணமா யாருக்கு அங்க நடந்துக்குதா எஸ் மை டாட்டர்ஸ் வெட்டிங் என்னடி நந்தினி கல்யாணத்துக்கு வந்துட்டு யார் கல்யாணம்னு கேக்குறான் இந்த விஷயத்தை சொல்லவே இல்லையா நீ கல்யாணம் சொன்னா வரமாட்டான் அத விஷயத்தை சொல்லாம கூட்டிட்டு வந்தேன் சரியா போச்சு ரெண்டு பேர் இருக்கீங்களே எக்ஸ்கியூஸ் மீ குடிச்சது போதும் சாப்பிடலாம் இதோ இது முடிச்சு வாங்க வா கம் ஆன் யங் மேன் லெட்ஸ் ஹேவ் எ லஞ்ச் கம் ஆன் நீ என்னடா நினைக்கிறவா வாடா